மார்னிங் டைம்ங்கிறதுனால ஃபாகியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் சன்ஷைனும் இருக்குது. லெட்ஸ் சீ இங்கே என்ன இதுன்னா, இந்த இடம் கொஞ்சம் காடு மாதிரி தான் இருந்தது. லைக் இன்னும் சின்ன சின்ன செடி மரம்லாம் இருந்தது. அதை இவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்படி பிளெயின் கிரவுண்டாக ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் அவங்க ஃபார்மிங் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க வந்து நார்த்லேருந்து வந்து இந்த இடத்துல லீஃபி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ரேடிஷ், அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பம்ப்கின், அதே மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அவங்க இங்கே பிளான்டேஷன் பண்ணுறாங்க. வின்டர் அண்ட் சம்மர் சீசனில் இருப்பாங்க. ஜூனில் எப்படி ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுமோ உடனே அவங்க இங்கேருந்து வெக்கேட் பண்ணி அவங்களோட நேட்டிவ்க்கு போயிடுவாங்க. ஸோ இந்த இந்த 8 மந்த்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ ஃபார்மிங் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதை கொண்டு தான் அவங்களோட ரெய்னி சீசன் டைமை நேட்டிவில் ஸ்பெண்ட் பண்ணுறது. அந்த எல்லோ டிஷர்ட் போட்ட தம்பி தான் நம்மளுக்கு முள்ளங்கி எடுத்தர கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ரேடிஷ், ஐயோ அவ்வளோ ஸ்பீடாக போகிறான், என்னால் முடியலையே. தம்பி நில்லுப்பா. அபி பூரா ஹுவா நீ கியா ஹோ கியா தயார் ஹை? அஞ்சு ரேடிஷ்க்கு அவங்க கேட்குற அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். மார்க்கெட்டில் நம்ம போனால் கூட நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இங்கே நமக்கு கண் முன்னாடி லைவாக எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பிக் பண்ணி தராங்க. பையா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லீஃபி வெஜிடபிள், இதோட பேர் என்னது தெரியல. பையா இஸ்கா நாம் கே லால் மாட், எங்களுக்கு டீ மார்ட் தான் தெரியும். க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். அப்கா நாம் கே பையா? ராகுல். ராகுல் हां है है तली है, एक मूला ज्यादा है अगर सेट देखिए तली है तली है। अभी कितना 20 ஸ்மைல். இவங்களுக்கு இவ்வளோ ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான், இந்த ஒரு ரிவர்லேருந்து தான் அவங்களுக்கு இவ்வளோ தண்ணி இங்கே ஃபார்ம் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் க்ளோஸ்அப் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இதுக்கு மேலே என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் அவங்க பைப் ஒரு மோட்டார் வச்சு தண்ணி இங்கேருந்து எடுத்து இங்கே ஃபார்மிங்க்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என்னோடய அப்பார்ட்மெண்ட், நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். லாஸ்ட் இயரும் நாங்கள் இங்கே வந்திருந்தோம், பட் நாங்கள் ஐ கெஸ் இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். எல்லா டைமும் எல்லா இடத்துலையும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கும். அதே மாதிரி நாங்கள் தூதி, தூதினா தமிழில் சுரக்காய், எஸ் சுரக்காய் அண்ட் பம்ப்கின் பற்றி கேட்டிருந்தோம். அது அவங்க இப்போ தான் பிளான் பண்ணியிருக்காங்களே. ஸோ அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதுக்கு 1 மந்த் ஆகுமா. ஸோ 1 மந்த் கழித்து கண்டிப்பாக நான் இங்கே வரமுச்சில அந்த ஒரு இதையும் வீடியோவாக நான் ஆட் பண்ணுறேன். லைக் எப்படி அவங்க அதை எடுக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் இங்கேருந்து பம்ப்கின் வாங்கியிருந்தோம், பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் பி 10 to 15 டேஸில் இந்த செடியெல்லாம் க்ரோ ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேண்டை அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்மிங் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த சீடு போடுவாங்க. எனக்கு ஃபார்மிங் பற்றி பெரிய அளவில் தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் காலையிலே நாங்கள் எல்லாம் புறப்பட்டு இங்கே வந்துட்டோம்.
அங்கே பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க பாருங்க. ஜூம் பண்ணுறேன். அந்த இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அவங்களோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடிசை தான். லெட்ஸ் சி என்ன இருக்க வீட்டில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேண்டாம். அவங்களோட குக்கிங் பிளேஸ், குக்கிங் வெசல்ஸ், அவங்களோட நேச்சுரல் கேஸ் ஸ்டவ் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா மண் அடுப்பு. என்னமோ காலையில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஓகே.